எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தக்ஷயணி. நான் கோல்டு விஷயத்தில் எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருந்தது, அதாவது டஸ்ட் அலர்ஜி எல்லாம் இருந்தது, என் பிள்ளைங்களுக்கும் இருந்தது. ஸோ நான் நிறைய டாக்டர்கிட்டலாம் போயிருந்தேன். இருந்தாலும் நாட்டு வைத்தியங்கிற முறையில் எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்து சில விஷயங்களை பண்ணிட்டுருப்பாங்க, அதெல்லாம் நான் அதே பார்த்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ அது நான் இப்போ எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதில் நான் செஞ்ச விஷயங்கள் இப்போ நான் வந்து ரொம்ப 5-6 வருஷத்துக்கு மேலே நான் இப்போ வந்து டாக்டர்கிட்டே நான் போகிறதில்ல, கோல்டு ஃபீவர் சொல்லிட்டு. ஸோ நானே அதை பார்த்துக்கிறேன். ஸோ அந்த விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுன்னு தான் நான் இப்போ அந்த வீடியோ பதிவு போட்டிருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. ஸோ இப்போ நான் யூஸ் பண்ண விஷயத்த, நல்ல விஷயத்த, நாட்டு வைத்தியம், என் குடும்பத்தில் யூஸ் பண்ண விஷயத்த தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். தயவு செஞ்சு நான் சொல்கிற விஷயத்த கேட்டு அதே மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் நன்மைக்காக தான் சொல்கிறேன். இஞ்சி, கருப்பட்டி அல்லது நாட்டு சக்கரை, தனியா, மஞ்சத்தூள், துளசி கொதிக்க வைத்து குடிக்கணும். ஸோ இதை நான் செஞ்சுருக்கேன். மாதுளப்பழம் ஜூஸ். மாதுளப்பழம் ஜூஸ் என்னென்னா, ஒரு முறை வந்து ஒயர் க்ளீன் பண்ணுங்கிறதுக்காக மருந்து சாப்பிட்டு ஒயர் க்ளீன் ஆச்சு, உடம்புல நீர் சத்தே இல்லாமல் போச்சு. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்கும்போது உடம்புல ரொம்ப ஒரு மாதிரி பிபி வந்த மாதிரி வேர்த்து வேர்த்து போய் உடம்புல தண்ணி இல்லாமல் இந்த இடத்துல ஒரு கருக்கருன்னு சவுண்டு வந்துட்டு இருந்தது, என்ன அப்படின்னு பார்த்தேன். ஸோ அந்த நேரத்தில் மாதுளப்பழ ஜூஸ் வாங்கிட்டு வச்சேன். மாதுளப்பழ ஜூஸ், அதாவது சர்க்கரை போடாமல், ஐஸ் போடாமல், பால் போடாமல் மாதுளை ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அதில் நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணி நான் குடித்தேன். குடித்த உடனே எனக்கு வந்து அடுத்த 5 நிமிஷத்தில் எனக்கு உயிர் வந்த மாதிரி எனக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சு, அதாவது எனர்ஜி வந்தது. அதனால தான் மாதுளப்பழ ஜூஸ் நமக்கு தேவையான இம்யூனிட்டி பவர் அதில் இருக்குது. அதாவது என்னென்னா, அயன் இருக்குது, அதாவது பிளட் நம்ம உடம்புல வேணும். ஸோ அது வந்து அயன் இருக்குது, அப்புறம் வந்து இம்யூனிட்டி பவர் இருந்தது, வாட்டர் கண்டென்ட்டும் அதில் நிறைய இருந்துச்சு. ஸோ அதனால் போன எனர்ஜி எனக்கு திரும்ப கிடச்சிது. ஸோ அதிலேருந்து நான் எல்லாேருக்கும் ரெஃபர் பண்ணுறது, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்லியிருக்கேன், கோல்டு பிடிச்சிங்க கருகருன்னு சவுண்டு வரும்போது, ஸோ இதுக்கு வந்து நீர் சத்து இல்லாதனால வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் மாதுளப்பழம் ஜூஸ் குடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆரஞ்சு பழம் ஜூஸும் அதே மாதிரி தான். தாய்ப்பால் கொடுக்குற குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாதவங்களே வந்து ஆரஞ்சு ஜூஸ் கொடுக்கும்போது அது அவங்களுக்கு தேவையான இம்யூனிட்டி பவர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி லெமன் ஜூஸ், சாத்துக்குடி ஜூஸ் இதெல்லாம் கொடுக்கணும். சாரி, அதுக்கப்புறம் ஆட்டுக்கால் சூப், நாட்டுக்கோழி சூப், மட்டன் நெஞ்சு எலும்பு சூப். இது எப்படி செய்யணும்னா, இஞ்சி பூண்டு தட்டி போடணும், மிளகு சீரகம் தட்டி போடணும், கருவேப்பிலை கொத்தமல்லி பிச்சு போட்டு சாம்பார் வெங்காயம் தட்டி போடணும். ஒரு 5-6 விசில் விட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு 5-6 விசில் விட்டு இறக்கி சால்ட்டு அதாவது உப்பு சேர்த்து, கல் உப்பு சேர்த்து டேஸ்ட்டு தகுந்த மாதிரி நம்ம சூடாக குடித்தோம்னா இந்த இடத்துல சளி தொந்தரவு இல்லாமல் கொஞ்சம் உடம்புக்கு தேவையான எனர்ஜியும் கிடைக்கும். ஓகேவா? அது அப்புறம் சுக்குமல்லி, அது சுக்குமல்லின்னா சுக்கு பவுடரை எடுத்துக்கணும். மல்லின்னா தனியான்னு சொல்லுவாங்க, அது நாட்டு சக்கரை, மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க வச்சு அதை குடிக்கணும். அது நைட்டு, அதாவது நைட்டு ஒரு வேளை தூங்க போகும்போது ஒரு வேளையும், காலையில் ஒரு வேளையும் குடித்தா நல்லது. அப்புறம் முருங்கைக்கீரை சூப். இந்த முருங்கைக்கீரை சூப் என்ன பண்ணோன்னா, துவரம்பருப்பு ஒரு 25 கிராம், மிளகு சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கணும், பூண்டு ஒரு முழு பூண்டு உரித்து போடணும், சாம்பார் வெங்காயம் ஒரு 15 எடுத்துக்கணும், தக்காளி 1 போதும், நல்லெண்ணெய் 1/2 ஸ்பூன் சேர்த்து வேக வச்சு குக்கரில் ஒரு 5-6 விசில் விட்டு இல்லை ஒரு 4 விசில் விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஆற விட்டு மிக்சியில் அரைச்சி கொதிக்க வச்சு தேவையான உப்பு சேர்த்து நம்ம அதை குடித்தோம்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும்,
முருங்கைக்கீரை வந்து சாப்பிட்டா ஒரு சிலருக்கு ஜீர்ணம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க, நைட்டில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ கீரையாக சாப்பிடும்போது ஜீர்ணம் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். இது வந்து அரைச்சி நம்ம சூப்பாக தான் எடுத்துக்கிறோம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க குடிப்பாங்க. நீங்கள் எல்லாருக்குமே கொடுத்தா ரொம்ப நல்லது, சளிக்கு இது ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் இம்யூனிட்டி பவர் இதில் கால்சியம்லேருந்து அயன்லேருந்து எல்லாமே இருக்குது. நீங்கள் இதை எடுத்துக்கிட்டாலும் நமக்கு தேவையான சக்தி இது கிடைக்கும். அதே மாதிரி தண்ணி நிறைய குடிக்கணும். கோல்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தண்ணியே குடிக்காமல் கோல்டு சளி இங்கே இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே விட்டுறாதீங்க. தண்ணி நிறைய குடிக்கணும். உடம்பில் நீர் சத்து குறையும் போது தான் இந்த பிரச்சனை வருது. அதனால் தண்ணி நிறைய குடிக்கணும். அதுக்கப்புறம் ஆவி பிடிக்கணும். ஆவி பிடிக்கிறது என்னென்னா ஸ்டீம் எடுக்கிறதுங்கிறது. ஆவி பிடிக்கணும். வேப்பிலை மாவேல கொய்யாவோட இலை, கொய்யா பழத்தோட இலை இருக்கும், அது நொச்சி இலை. நொச்சி இலைன்னா ஒரு அஞ்சு லீஃப் மாதிரி இருக்கும். ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பிலைனா ஒரு லீஃப் இருக்கும், இது வந்து ஒரு இதில் வந்துட்டு அஞ்சு லீஃப் அஞ்சு இதழ் இருக்க மாதிரி இருக்கும். அதான் அதில் வந்து ஒரு வயலட் கலரில் ஒரு பூ இருக்கும், இதுதான் நொச்சி இலைன்னு சொல்லுவாங்க. மஞ்சத்தூள், மஞ்சத்தூள்லாம் பூசுகிற மஞ்சத்தூள் அல்லது கஸ்தூரி மஞ்சள் போட்டு கொதிக்க வைக்க வேண்டும். ஒரு பெரிய அலுமினிய பாத்திரத்தில் இது கொதிக்கணும். கொதித்து இந்த இலையெல்லாம் நல்லா வேக விடணும். வேக விட்டு ஆவி வந்ததுமே உடனே எடுத்துகிட்டு போய் ஆவி பிடிக்கக்கூடாது. நல்லா கொதிக்க விட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா வெந்து அந்த ஆவி கொண்டு போய் நம்ம அந்த பாத்திரம் வச்சு நமக்கு ஒரு மணி நேரத்துக்கு உடம்புல இருக்க நீரெல்லாம் கெட்ட நீரெல்லாம் வரும், நல்லா ஸ்டீம் இருக்கும் அதில். அதுக்கப்புறம் மெடிக்கலில் வந்து ஆவி பிடிக்கிற மாத்திரன்னு ஒரு ரெண்டு இருக்கும், அதை வாங்கி ஒரு ரெண்டு டியூப் அதில் போட்டுட்டு ஆவி பிடிக்கிற நேரத்தில் அதில் போட்டுட்டு நீங்கள் ஆவி பிடிச்சிங்கன்னா உடம்புலாம் தொடச்சி தொடச்சி விடணும். ஆவி பிடிச்சிங்கன்னா ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் இந்த மாதிரி ஆவி பிடிச்சிங்கன்னா நம்ம ஒரு ஒரு வருஷத்துக்கு நம்ம உடம்புல எந்த ஒரு கெட்ட டிசீஸ் வராமல் நல்ல ஒரு எனர்ஜியாக நம்ம ஃபீல் பண்ணுவோம், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அப்புறம் வந்து காலையில் வெறும் வயிற்றில் ஒரு சொம்பு தண்ணீர் குடிக்க வேண்டும். அதில் வெறும் வயிற்றில் எழுந்திரிச்சதுமே ஒரு சொம்பு நிறைய தண்ணி குடிக்கணும். அந்த தண்ணி குடித்த அரை மணி நேரத்தில் பாத்ரூமில் போயிட்டு அரை மணி நேரம் கழித்து எதுவும் சாப்பிடாமல் பாத்ரூமில் போயிட்டு அப்படி குனிஞ்சி இந்த ரெண்டு வரலால் தொண்டையில் விட்டு இந்த இந்த இடத்துல உள்நாட்டில் இப்படி இப்படி பண்ணோம்னா நமக்கு வாமிட் வரும். நம்ம குடித்ததில் குடித்த தண்ணியெல்லாம் வராது, வாமிட் வரும். வாமிட் வரும்போது பார்த்திங்கன்னா சளி கட்டி கட்டியாக எவ்வளோ சளி இருந்தாலும் அது வரும். அதுக்கப்புறம் பித்த நீரெல்லாம் வரும், அப்படி ஒரு மாதிரி புளிச்சு கசந்து அந்த மாதிரி பித்த நீர்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு டூ த்ரீ டேஸ் தொடர்ந்து செஞ்சிங்கன்னா ஸோ இருமல் வராது, தொண்டையில் இருக்க சளியெல்லாம் போயிடும். அந்த சளி இருக்கிறதுனால தான் அங்கே வந்து குத்தி குத்தி இருமல் வரும். ஸோ இது ஒரு டூ த்ரீ டேஸ் கண்டினியூவாக இதை செஞ்சிங்கன்னா ஸோ இருமல் வராது. மெடிக்கலில் அதாவது மெடிக்கலில் ராஜன் சுப்பு காப்பின்னு ஒரு பொடி விற்கிது, அதை நாட்டு சக்கரோடு சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து காஃபி குடிக்கும் சூட்டில் சுட சுட காஃபி குடிக்கிற சூட்டில் நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா, இல்லை காஃபியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி குடித்தா கூட அடிக்கடி ரெகுலராக குடிச்சிட்டு வந்தோம்னா அந்த த்ரோட்டில் இருக்க பிரச்சனை கிளியர் ஆகும். இதை அடிக்கடி ரெகுலராக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி மஞ்சள் தூள் கொதிக்க வைக்க வேண்டும், தண்ணீர் சேர்த்து ஒரு டம்ளர், பிறகு வடிகட்டி எடுத்து கொஞ்சம் ஆற விட்டு வெது வெதுப்பாக இருக்க தண்ணியில் ஸோ லெமன் பிழிஞ்சி பனக்கற்கண்டு சேர்த்து அல்லது தேன் அல்லது நாட்டு சக்கரை இது ஏதாவது சேர்த்து அருந்தினால் மூக்கடைப்பு சரியாகிவிடும். மூக்கடைச்சிட்ருக்கும், அதாவது மூச்சு விட முடியாது, மூக்கடைப்பு இருக்கும் ஏன்னா. ஸோ அந்த டைமில் இதை கொடுத்தோம்னா ரிலீஃப் ஆகும். எங்கள் வீட்டில் அவருக்கு ஒரு நாள் அப்படி தான், அவர் பாட்டுக்கு ஏதோ மூக்கில் விடுற மருந்து அது இதுன்னு சொல்லி ஏதோ பண்ணிகிட்டே இருந்தார். அப்போது வந்து என்ன இந்த மாதிரி நான் அவஸ்தப்படுறேன் கோல்டில், எனக்கு எதோ பண்ணித்தர மாட்டேங்கன்னு, நான் ஏதோ கொடுத்தா நீங்கள் சாப்பிட மாட்டீங்க எதுக்கு அப்படின்னு நான் கேட்கல, நான் கொடுத்தா நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போ நான் அந்த இஞ்சி கொதிக்க வச்சு, இஞ்சி மஞ்சள் பொடி கொதிக்க வச்சு லெமன் பிழிஞ்சி தேனில் கலந்து கொடுத்தேன். நான் கொடுத்து அதாவது அஞ்சு நாளாக அவர் அவஸ்தப்பட்டுருந்தது மூச்சு விடாமல், அஞ்சே நிமிஷத்தில் சரியாச்சு. ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை கொடுத்தேன். என் பிள்ளைங்களுக்கு நான் அதை தான் கொடுத்துட்ருக்கேன். ரெண்டு வேலை கொடுத்து அதை மற்ற ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே அவர் அந்த விஷயத்த சொன்னார், நல்லா ஆயிடுதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி விஷயத்துக்காக டாக்டர்கிட்டலாம் நாங்கள் போகிறதே கிடையாது.
அதே மாதிரி ஆர்எஸ் பத்தி மெடிக்கல்ல கிடைக்குது. ஆர்எஸ் பத்தின்னா நீலகிரி தைலம் மெடிக்கல்ல கிடைக்குது. அதை வாங்கி ஒரு கர்ச்சிப்பில் அதை கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை ஸ்மெல் பண்ணிக்கிட்டு அப்பப்போ அந்த கர்ச்சிப் இப்படி வச்சு நம்ம நல்லா ஸ்மெல் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா மூச்சு விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரன்னிங் நோஸ் ஸ்டாப் ஆகும், கொஞ்சம் ரிலீஃபாக ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும். அப்புறம் தினமும் குளிக்கும் போதும் அந்த ஆர்எஸ் பற்றி தைலத்தை சுடு தண்ணியிலையோ இல்லை பச்சை தண்ணியிலையோ ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு நாள் சுடு தண்ணியில் போட்டு குளிச்சோம்னா உடம்புல நல்ல நீர், அதாவது வேறு நல்லா வேர்த்து போன மாதிரி இருக்கும், உடம்பு ரிலீஃபாக இருக்கும், நல்ல சுவாசிக்கிறதுக்கு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். ஸோ அது ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு நாள் சுடுதண்ணில் போட்டு குளிச்சு அதுக்கப்புறம் நார்மலாக பச்சை தண்ணிலேயே குளிக்கலாம். கோல்டு பிடிச்சவங்க பச்சை தண்ணியில் குளித்தாதான் உடம்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகும், கோல்டும் சீக்கிரம் ஸ்டாப் ஆகும். நல்லா பிள்ளைங்களுக்கு நல்லா மூக்கெல்லாம் நல்லா சிந்தி அவங்களுக்கு பச்சை தண்ணியில் குளிக்க வச்சிங்கன்னா நல்லா. அதுக்கப்புறம் தூங்கும்போது பெட்டில் கொஞ்சம் தெளிக்க வேணும், தலகாணி பெட்ஷீட்லலாம் கொஞ்சம் அந்த ஆர்எஸ் பத்தி மருந்து தெளிச்சிட்டிங்கன்னா நல்ல ஸ்மெல்லோடு அந்த ரூம் ஃபுல்லாக நல்ல ரம்யமான ஸ்மெல்லோடு நல்லா தூக்கம் வரும், மூக்கடைப்புலாம் ஏற்படாது. வீட்டை ஒரு முறை சுடு தண்ணி எடுத்து, ஒரு நாள் சுடு தண்ணியில் ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோம். ஸோ ஒரு சுடு தண்ணி நல்ல ஒரு அரை பக்கெட்டு நிறைய தண்ணி வச்சு வீடு துடைக்கிற அன்னைக்கு அந்த நீலகிரி தைலத்தை அதில் போட்டு கொஞ்சம் கல்லுப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு அன்னைக்கு ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக தொடச்சி விடணும். அப்படி தொடச்சி விட்டோம்னா வீடு ஃபுல்லாகவே எந்த கெட்ட ஸ்மெல்லும் இருக்காது, நல்ல ரம்யமான நல்ல ஸ்மெல் இருக்கும், மூக்கடைக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. வீடு சுத்தம் இல்லைனாலும் எல்லாருக்கும் இந்த மாதிரி சளி தொந்தரவு மூக்கடைப்பு இதெல்லாம் இருக்கும். ஸோ வீட்டையும் நல்லா சுத்தமாக வச்சுக்கணும். அப்புறம் வந்து வீட்டில் சாம்பிராணி போடணும். சாம்பிராணி போக போடும்போது வாரத்தில் ஒரு நாள் நல்ல சரட்டு, அதாவது தேங்காயோட ஓடு வச்சு பற்ற வச்சு அதில் சாம்பிராணி போட்டு அதில் அந்த கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்புறம் காஞ்ச வேப்பிலை இதெல்லாம் கொஞ்சம் சுக்கு இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து போட்டோம்னா வீடு ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும். எல்லா இடமும் சுற்றி போடணும், போட்டோம்னா வீடு ஃபுல்லாக இந்த மாதிரி தேவையில்லாத கெட்ட சக்தியெல்லாம், கெட்ட சக்தின்னா அதுக்காக பேயில இந்த மாதிரி தேவையில்லாத கிருமி நாசினிலாம் வீட்டுக்குள்ளே வராது. அதுதான் பெரியவங்க முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நம்ம ரெகுலராக நம்ம செய்யணும். அப்புறம் வேப்பிலை மாயிலை வெத்தலை இஸ் மூணும் ஒன்றா சேர்த்து கட்டி வாசற்படியில் வைக்கணும். வெத்தலையில் அந்த காரம் மெடிசன் அந்த மருந்து இருக்குது அதுலேயும், அதே மாதிரி மாவேலையிலையும் நிறைய மெடிசன் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லா நல்ல ஒரு இது சக்தி இருக்காதுல. அதுக்கப்புறம் வேப்பிலையும் ரொம்ப கசப்பு தன்மை, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெடிசன். இந்த மூணுமே வந்து வாசற்படியில் வச்சு வார வாரம் எடுத்து மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வீட்டில் எந்த டிசீஸும் வராது. உப்பும் மஞ்சள் சேர்த்து சுடு தண்ணீரில், கல் உப்பு மஞ்சள் சேர்த்து சுடு தண்ணியில் மஞ்சள் சேர்க்கணும். சேர்த்து சுடு தண்ணியில் காகல் பண்ணணும். இங்கே அதாவது சுடு தண்ணி இங்கே படுற மாதிரி கொஞ்சம் சூடாக காகல் பண்ணணும். தொண்டையில் படுற மாதிரி வாயை மட்டும் குப்பிளிக்க கூடாது, இங்கே படுற மாதிரி சொல்லி காகல் பண்ணணும். ஸோ அது வந்து காலையிலையும் நைட்டு தூங்கும் போதும் இதை செஞ்சிங்கன்னா ஒரு 2-3 டேஸ் செஞ்சிங்கன்னா நிச்சயமாக இந்த த்ரோட்டில் இருக்க இந்த இரிட்டேஷன் ஒரு மாதிரி இருக்க ஃபீல் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ தொண்டை குத்தி குத்தி இருமல் வர மாதிரிலாம் ஃபீல் இருக்கும். ஸோ அதெல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். ஸோ நம்ம டாக்டர்கிட்ட போனோம்னா டாக்டர் என்ன சொல்லுவார், மெடிசனை எழுதி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஆவி பிடிங்க, உப்பு போட்டு காகுல் பண்ணுங்கள், சுடுதண்டில் உப்பு போட்டு காகுல் பண்ணுங்கன்னு சொல்லுவார். ஸோ சளி பிடிச்சிருக்கேன்னு டாக்டர்கிட்ட போனோம்னா அவர் என்ன மெடிசன் கொடுப்பாரு, அந்த மெடிசன் எதுக்குன்னா தூங்கிறதுக்காக தான். ட்ரௌசியாக இருக்கும், நம்ம தூங்கினோம்னா சரியாக போகும். அது தூக்கம் இல்லாமல் டயர்டாக இருக்கும்போது கண் எரிஞ்சு அது ரன்னிங் நோஸாக மாதிரி, அது கோல்டாக மாதிரி, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை வருது. அதுக்கப்புறம் இந்த வெயில் காலத்தில் நம்ம சமைச்சிட்ருப்போம், நிறைய வேர்வையில் இருக்கும், அப்படியே ஏசி ரூம்குள்ளே போவோம். இப்படியே தொடர்ந்து ஒரு வாரம் போகும்போது அதுவும் கோல்டு பிடிச்சி ஜுரம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை டைரெக்டாக வேர்வையில் டைரெக்டாக ஏசிக்குள்ளே போகாமல் கொஞ்ச நேரம் ஃபேன் காற்றில் உட்காந்து அந்த வேர்வையில் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஏசி ரூம்குள்ளே போங்க. ஸோ சில விஷயங்கள்
நம்ம மெனக்கெட்டு நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கிட்டா தான் நம்ம நமக்கு யாராவது செய்வாங்கன்னு நம்ம நினச்சிட்டு சும்மா உட்காந்துட்டு இருந்தோம்னா உட்காந்த இடத்துல எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா எதுவுமே கிடைக்காது. நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும். நம்மளை நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கிட்டா தான் நம்மளை நம்பி வந்தவங்களையும் நம்ம நல்லபடியாக பார்த்துக்க முடியும். இதெல்லாம் வந்து நான் ஏதோ ஒரு புக்கில் பார்த்து எழுதி வச்சு நான் உங்களுக்கு சொல்லலை. ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு நான் அவங்கக்கிட்ட சொன்ன விஷயம் எல்லாம் இந்த மாதிரி மெடிசன் இருக்குது, இப்படி இருக்குது, நேச்சுரல் விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்ன விஷயம்லாம் நான் ஏதோ ஒரு புக்கில் பார்த்து எழுதி வச்சு படித்த விஷயத்த நான் அவங்களோட ஷேர் பண்ணலை. ஸோ என் சின்ன வயசில் எங்கள் அம்மா செஞ்ச விஷயங்கள் இதெல்லாம் நான் பார்த்து பார்த்து நேச்சுரலாக துளசி இது எல்லாமே பிள்ளைங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். எனக்கும் கோல்டு வந்திருக்கு, டஸ்ட் அலர்ஜி இருக்குது, என் பிள்ளைக்கு இருக்குது, என் வீட்டுக்காருக்கு இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இது எல்லாருக்குமே இருக்கும், வருஷத்துக்கு ஒரு முறை இது வரும். ஏன்னா ஃபுல்லாக வந்து ஃபில்டர் மாதிரி இந்த லங்ஸில் வந்து அடைச்சிட்டு டஸ்ட்டால் அடைச்சிக்கோ இல்லையா அடைச்சிட்டு, ஸோ அது எப்படி க்யூர் ஆகும்? அப்போ வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து இந்த கோல்டாக அது வெளியே வரும். ஸோ அது கோல்டாக வெளியே வர்றது நல்லது தான், ஆனால் அது வெளியேற்றணும், அப்போ தான் நமக்கு நல்லது இருக்கும். ஸோ அதை வந்து வாமிட் வழியாகவும் இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட்றதுனாலையும் அப்படியே சோர்ந்து படுத்துக்காமல் நல்லா நல்லா ஹெவி ஃபுட்டாக நல்லா காரமாக வாய்க்கு பிடிச்ச மாதிரி நல்ல ரசம் வச்சு நல்ல சாம்பார் என்ன சமைச்சாங்களோ வீட்டில் அது நல்லபடியாக சாப்பிட்டுட்டு இருக்கணும். நான் சொன்ன விஷயங்களையும் இதை ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக நல்லது நடக்கும். டாக்டர் கொடுக்குற மாத்திரை வந்து நம்ம தூங்குறதுக்காகவும் ட்ரௌசியாகவும் ஃபீல் ஆகும் அது. ஸோ இந்த நல்ல நல்ல ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா மட்டுமே தான் நம்மளை வந்து குணமாக்க முடியும். ஸோ எங்கள் அம்மா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, வாணியனுக்கு கொடுக்கறத வணிகனுக்கு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. வாணியன் யாருன்னு கேட்டிங்கன்னா டாக்டர். ஸோ டாக்டர் கொடுக்குற விஷயத்த வந்து வணிகனுக்கு கொடுன்னு சொல்லுவாங்க. வணிகன்னா மளிகை கடை வச்சுருக்கவங்க. ஸோ டாக்டருக்கு செலவு பண்ணுற காசு வந்து மளிகை சாமான் வாங்கி நம்ம வச்சுருந்து நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம ஆரோக்கியமாக சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அதில் கஞ்சித்தனம் பண்ணாமல் சாப்பாடு விஷயத்துக்கு செலவு பண்ணாமல் நம்மளும் நல்லா இருக்க முடியும், நம்மளை நம்பி வந்தவங்களும் நம்ம நல்லபடியாக பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ வந்து இருக்கிற நம்ம இந்த கொரோனா விஷயம் ஸ்டார்டிங்கில் லங்ஸில் வந்து தங்கியிருக்குமா அந்த டிசீஸ் ஒரு நாலஞ்சு நாள் ஒரு வாரம் வரைக்கும் இருக்குமா, அதுக்கப்புறம்தான் வயிற்றுக்குள்ளே அதாவது லங்ஸ்க்குள்ளே போய் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும், லங்ஸ்லேருந்து கட்டியாகிடும், சளி வந்து கட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு இப்போது இந்த தொண்டைக்குள்ளே இருக்கும்போதே அது நம்ம சுட சுட ஏதாவது குடிச்சு 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 ரெகுலராக நான் சொன்ன விஷயத்தெல்லாம் ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது டைரெக்டாக வயிற்றுக்குள்ளே போய் அது வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளை பார்த்துக்கிறதுக்கும் அதாவது என்னமோ ஒரு 14 நாள் கெடு கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. நம்மளை நம்ம திருத்திக்கிறதுக்கும் நம்ம நிறைய தவறு செஞ்சுருக்கோம். நம்மளை என்னென்ன நம்மளை நம்ம என்னன்னு உணர்றது இல்லை, நம்ம யாருன்னு உணர்றது இல்லை. நம்ம சாப்பிட்ற விஷயத்தையும் அது இது எதுக்கு நல்லதா கெட்டதா நினச்சி கூட நம்ம சாப்பிட்றது இல்லை. ஏதோ வாய்க்கு ருசியாக இருந்தால் போதும்னு மட்டும் சாப்பிட்றோம். என்ன சாப்பிட்டாலும் இதில் என்ன நன்மை இருக்குது, இது நல்லதா அப்படின்னு தெரிஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த விஷயமாக தான் டேஸ்ட்டாக ஏதோ ஒன்று பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அது டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக நிறைய ஹோட்டல்ஸு கேஎஃப்சி அங்கே இங்கேன்னு போயிட்டு பிள்ளைங்களுக்கு பேக்கெட் ஃபுட்டு இதெல்லாம் கொடுத்து 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 அவங்க நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லாமல் எல்லா பேரண்ட்ஸும் பண்ணுறீங்க. ஸோ அந்த தவறை செய்யாமல் நல்லபடியாக கவனிச்சிக்கணும். இந்த இப்போ வந்து இந்த கொரோனா வந்து அது வதந்தி அது இதுன்னு போட்டு குழப்பிக்காமல் ஆனால் உண்மையான விஷயம் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுலேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், கேர் எடுக்கணும். அதுவும் லீவ் கொடுத்து உலக அழிவுனா ஒரு ஃப்ளட்டு வந்து அழியிறதோ வீடு இல்லாமல் அழியிறதோ இல்லை, நமக்கு வீட்டிலே இருக்க வச்சு சாப்பாடெல்லாம் கொடுத்து அதாவது மளிகை சாமான் எல்லாம் வீட்டில் இருந்து தண்ணி இருந்து வீட்டோடு இருந்து குடும்பத்தோடு இருந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கோங்க, உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு அவேர்னஸ் கிரியேஷன் மாதிரி தான் இருக்குது. தயவு செஞ்சு இந்த விஷயத்த நீங்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிட்ட வீட்டை விட்டு வெளியே எந்த காரணத்து கொண்டு வெளியே போகாமல் நல்லபடியாக வீட்டிலே இருந்து அவங்க வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும். நம்ம நிச்சயமாக கடவுள் நம்மளை காப்பாற்றுவார், நம்மளை கைவிட மாட்டார். நன்றி.
தேங்க்யூ.